எழுந்ததிலிருந்தே சொல்லப்படக்கூடிய விஷயங்களினுடைய ஒரு நீட்சியாகத்தான் தற்போது நடைபெற்ற இந்த கலை நிகழ்ச்சியையும் நம்ம பார்க்கலாமா இல்லை இதில் இந்த இது எதுக்கு யார் சூஸ் பண்ணது இந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்கிற பற்றி இன்னும் ஒரு தெளிவு இல்லை வாரணாசி தான் ஃபஸ்ட்டு இவங்க சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது பட் வாரணாசி ஏன் எடுக்கவில்லை அப்படின்னு அந்த இடத்த ஏன் வந்து சைனா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவருடைய ஏர்க்ராஃப்ட் அவருடைய பிளேன் வந்து அந்த ஏர் ஸ்ட்ரிப்பில் வந்து போக முடியாது அப்படிங்கிறது சென்னையை சூஸ் பண்ணாங்கிறாங்க அதனால் எந்த அளவுக்கு வந்து இது மகாபலிபுரத்துக்காக பின்னாடி வந்து பெரிய ஒரு திங்கிங் இருந்துச்சா என்னன்னு தெரில கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு திங்கிங் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஐஸ் பிரேக்கிங் சொல்கிற மாதிரி தான் அதாவது ஒரு ஒரு செட்டிங்கை கிரியேட் பண்ணுறது கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு இமேஜ் பில்டிங் இமேஜ் பில்டிங் எக்ஸசைஸ் நடக்குது இல்லை அது வந்து தமிழ் கலாச்சாரம் இது எல்லாத்துக்கூடையும் நாங்கள் ஒன்றா இருக்கோங்கிறது வந்து மோடி சைடில் வந்து ஒன்று பண்ணுறாங்க வேஷ்டி சட்டையில் வராரு அதனால் கடைசியில் தான் பேசியிருந்தாங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு தமிழ்நாட்டிலேயாவது தமிழ் மொழியிலேருந்து சைனீஸில் இருக்காங்க அவங்கள வச்சு கொஞ்சம் தமிழில் பேச வச்சுருக்கலாம் ஆனால் அது கடைசி நேரத்தில் பார்த்தேன் கடை அது முன்னாடி பார்க்கல நான் அதனால் இது வந்து ஒரு விஷயத்தில் வந்து மகாபலிபுரத்துக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பெருமையான விஷயமாக தான் இருக்கும் ஆனால் இதை வச்சுட்டு நம்ம வந்து எதையுமே முடிவு பண்ண முடியாதுன்னா இந்த சம்மிட்டோட அடுத்த இன்ஃபார்மல் சம்மிட்டுங்கிறது எங்கே போகுது என்ன மாதிரியான ஒரு திசையை நோக்கி போகிறதுங்கிறதுனால் இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து ஒரு இமேஜ் பில்டிங்க்கு ஒன்று ஒரு ப்ளசண்ட் ஒரு செட்டிங் ஒரு இனிமையான ஒரு மாலை பொழுது அதில் வந்து ஒரு அழகான சிற்பங்கள் இது இது வந்து வந்து ஒரு ஒரு இன்ஃபார்மல் என்ன பேச போறாங்க இருநாட்டு தலைவர்களும் பேசிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுல ரிவீல் ஆகாது கூட அந்த கடைசி பாட்டு போயிட்டு இருக்கும்போது எங்கும் சாந்தி நிலவ வேண்டும் என்கிற பாட்டு போயிட்டு இருக்கும்போது திரு தனிகாச்சலம் அவர்கள் சொன்னாரு இந்த கோரிக்கைதான் பிரதமர் மோடி அவர்கள் சீன அதிபரிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை தீவிரவாத ஒழிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் எங்கேயும் அமைதி நிலவணுங்கிற ஒரு கோரிக்கையை இந்த பாடலின் மூலமாக கூட வலியுறுத்தும் வகையில் இருக்கிறது அப்படின்னா அது தீவிரவாத ஒழிப்பு என்கிற விஷயத்தை இந்தியாவும் சீனாவும் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு இன்ஃபார்மல் மீட்டாக இதை பார்க்க முடியுமான்னு கேட்கு இல்லை இல்லை நீங்கள் அமைதி நில வேண்டும் சொன்னால் சீன அதிபருக்கு சொல்ல முன்னாடி நம்ம மோடிக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும் அமைதியா காஷ்மீரில் ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஒரு திரிக்கப்பட்ட ஒரு அமைதி தான் எழுந்துட்டிருக்கு இந்தியா வந்து அமைதியை குலைக்கும் பல வேலைகளை செய் அது வந்து பாராமுகமாக இருக்கிறாங்க தான் குற்றச்சாட்டு இந்த ஐம்பது பேர் கடிதம் எழுதினது அதுவும் தேசத்துரோக குற்றமாக பார்க்கறது அப்படி பார்த்தா இந்தியாவுக்குள்ளே அமைதியை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கொண்டுவாங்க உலக அமைதியை பற்றி நம்ம பிற பேசலாம் ஏன்னா இந்த அவார்டு வேறு எத்தியோபியாக போயிடுச்சு நமக்கு என்ன இருந்தாலும் கிடைக்கல அதனால் என்னென்னா இதெல்லாம் வந்து இந்த அமைதி நில வேண்டுங்கிற தனியார் செலவம் என்பது சொல்கிறது அவருடைய இன்டர்பிரிட்டேஷனாக கூட இருக்கலாம் இது வந்து ஒரு ஒரு சம்மிட்டோட ஒரு நோக்கத்தையோ அதை வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய இதனாலலாம் ஒன்றும் நடக்க போகிறதில்லைங்கிறது தான் அமைதி என்பது வந்து சீனாவின் கையில் மட்டும் இல்லை அமெரிக்காவின் கையில இருக்குது நீங்கள் அமைதி எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க இந்தியாவும் அமெரிக்காவோ உறவு எடுத்துக்கோங்க சீனாவுக்கும் அமெரிக்காவும் உறவு ஆனால் அமெரிக்காவோட உறவுங்கும் போது என்ன பண்ணுறேன்னா நீ வந்து டிமாண்ட் என்ன பண்ணுறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க நீங்கள் வந்து அந்த ரஷ்யாவிலேருந்து அந்த பிளேன் நீங்கள் வாங்கக்கூடாது கியூபா கூட எந்த உறவும் வச்சுக்கக்கூடாது ஈரான்லேருந்து ஆயில் வதக்கூடாதுன்னு சைனாவிலேருந்து அது நமக்கு வந்து வெளிப்படையாக அப்படி வந்து ஒரு டிமாண்ட் அப்போ வந்து உலக அமைதிக்கு அங்கே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈரானில் சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார் ஏமெனில் போய் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து அவர்கிட்ட உலக அமைதிக்கு கேட்பாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்மளுடைய அமைதி எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காஷ்மீர் பிரச்சனையை சீனா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஐநாவில் இதை பற்றி பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கும்போது சீனாவினுடைய நிலைப்பாடு என்பதை பொறுத்த வரைக்கும் இது இந்தியா காஷ்மீர் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் இரண்டு நாடுகள் பிரச்சனையாக நீங்க கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறது அதனுடைய இன்டெரக்ட் மீனிங் அப்படிதான் வருது இல்ல இந்த திரு தனிகாச்சலம் அவர்கள் கிட்ட எழுப்பக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி இது அடிப்படையில எல்லாருக்கும் எழும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க தமிழர்களினுடைய பண்பாட்டு அடையாளத்தை அடையாளப்படுத்தணும் மகாபலிபுரம் பல்லவர்களினுடைய ஒரு அடிப்படையை வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும் போது நீங்க இருக்கக்கூடிய தமிழர் கலைகளை எல்லாம் தமிழர்களினுடைய இசைக்கருவிகளை எல்லாம் இசைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சாலையோட முடிச்சிட்டு மேடைக்குன்னு வரும்போது பரதத்தையும் கதகளியையும் கொண்டு வந்து மேடையில் அரங்கேற்றுவது அப்படிங்கிறது தமிழர் கலைகள் சாலையோடு நின்று விட வேண்டும் இந்த கலைகள் மேடை மேடையிட வேண்டும்ங்கிற அந்த ஒரு பாகுபாட்டை பார்க்குற மாதிரி இல்லையா ஏ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் கூட அந்த விஷயத்தை சொன்னாங்க என்ன விஷயம் சொன்னாங்கன்னா சீனாவிலேருந்து ஒரு பண்பாட்டு குழு வந்திருக்குது அவர்கள் வந்து நிலோனி போன்ற பல இளம் ப பத்திரிக்கையாளர்கள் ஊடகையாளர்கள் தமிழை பேசுகின்ற பலர் வந்து சீனா வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கும்போது அந்த தமிழர்கள் குறைந்தபட்சம் அந்த சீனாவிலேருந்து வந்த அந்த தமிழர்களுடைய தமிழச்சிகளை சீன தமிழச்சிகளை இல்லைனா சீனாவில் தமிழ் படித்து தமிழை நம்ம விட சிறப்பாக பேசக்கூடிய நுழோனி போன்றவர்களை மேடையேற்றி தமிழ் அந்த தமிழுக்கும் சீனத்திற்குமான அந்த உரையாடல் அது வந்து நம்ம பரதத்தை பற்றிய விஷயங்களை ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க ஆங்கிலம் வந்து சீனர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது ஒன்று இதுவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவங்களுக்கு தெரியுமா தெரியலையாங்கிறதில்ல ரெண்டாவது வந்து அதை வந்து சீன மொழியில் பேசுகின்ற போது அதை சீனாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் தூதுக்குழு வந்துருக்கிறாங்க சீன அதிபர்களுக்கு தெரியுது நம்ம மாமல்லபுரம் செல்கிறோம் இது மாமல்லபுரம் என்பது தமிழர்கள் தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற ஒரு தேசம் அப்படிங்கறத நினைக்கின்ற போது இந்த அளவுக்கு கூட அதிகாரிகளுக்கு ஒரு சரியான புரிதல் இல்லையோ அப்படி இல்லை இந்த பிளானிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎம்ஓ தான் பண்ணியிருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க தான் இந்தியா இருக்கு அவங்க பார்வையில் இதுதான் கலாச்சாரம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது இதோட சிறப்பு அம்சங்களை வந்து நீங்கள் கொண்டு வருது சைனாவுக்கு நீங்கள் டூர் போனீங்கன்னா கூட பல நேரங்கள் வந்து அந்த ஊருடைய சிறப்பை கொண்டு வரும்போது தான் கலை நிகழ்ச்சிகள் பண்றாங்க அந்த அந்த இடத்துல இருக்கிற டான்ஸ் அந்த அங்க இருக்கிற இசை இசைக்கருவிகள் நாங்க வந்து இப்போ போயிருந்து போய் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து அந்த பாரம்பரிய இசை வந்து ரசிக்கும் போது தான் ஒரு இது வரும் இப்போ இவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு இன்வால்வ்மெண்ட் வருமா ஒரு இதோட ஒரு ஈடுபாடு வருமாங்கிறதுதான் தெரியாது வழக்கமான இந்த தேச ஒற்றுமை தேச அப்படிங்கிற கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு பாரத நாடு நம் நாடு அதெல்லாம் எடுப்படாது நீங்க வந்து இன்னும் ஸ்பெசிபிக்கா தமிழ் கலாச்சாரம் என்பது மகாபலிபுரம் சிற்பம் மட்டும் அல்ல இதற்கு மேலும் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டு நம்ம நிறைய பேசணும் நிறைய பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகாக நம்ம தொடர்ந்து பேசலாம் வரலாற்று சிறப்புமிக்க இந்திய பிரதமர் சீன அதிபர் இந்த சந்திப்பு குறித்த பல்வேறு தகவல்களை தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு